சாமியார் தம்பூரா வாசித்த பாறையில் உருவாக்கப்பட்ட கோவில். குகைக்குள் அறை அமைத்து தியானம் செய்த மகால். மூச்சு காற்றை வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ளேயே சுழலவிடும் வாசி யோகம். காற்றை வந்து உள்ளுக்குள்ளறையே லயம் பண்ணுறதுதான் வாசியோகம். வாசியோகம் பண்ணும்போது இந்த நாசித்வாரத்தில் வெயில் விரல் வச்சு பாருங்க, காற்று வெளியே வராது, உள்ளுக்குள்ளறையே லயமாகும். ராயக்கோட்டை துர்வாசர் மலை அடிவாரத்தில் அதிசயங்களை நிகழ்த்திய சடகோபானந்த சுவாமிகளின் பின்னணிகள். மர்மம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் அமைந்திருக்கும் மலையை துர்வாசர் மலை என்று அழைக்கிறார்கள். துர்வாச முனிவர் ஒரு காலகட்டத்தில் இங்கே தவம் புரிந்தார் என்கின்ற கருத்து நிலவுகிறது. மலை மீது கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்கள் காண கிடைக்கின்றன. இந்த நிலையில்தான் மலை அடிவாரத்தில் ஒரு மகான் தவம் இயற்றி இன்றைக்கும் அருவமாக இந்த பகுதியில் நிறைந்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. அவர் பெயர் சடகோபானந்த சுவாமிகள். சடகோபானந்த சுவாமிகள் ஆரம்பத்தில் தவம் இயற்றிய பகுதி தற்போது மண்டபமாக மாறியிருக்கிறது. இந்த மண்டபத்துக்குள் அவர் வழிபட்ட ஆஞ்சநேயர் சிற்பம் காணப்படுகிறது. சாமி சடகோபானந்தர் வந்துங்க வடலூருக்கும் கடலூருக்கும் இடையில் ஆலப்பாக்கம் சொந்த ஊர். அவர் பூண்டி மகான்கிட்ட பிரதம சிஷியராக இருந்திருக்கார். அதுக்கு பின்னாடி என்னன்னு தெரியல திருவண்ணாமலை வந்துட்டார். நீங்கள் திருவண்ணாமலை வரும்போது இந்த பாதை பிரியுது பாருங்கள், செங்கத்துக்கும் டவுனுக்கும் பெரிய பாதையில் தூர்வாசர் கோயில் இருக்குது, பழைய கோயில் தூர்வாசர் கோயில். அங்கே உட்காந்து தூர்வாசரை பற்றி கேட்டிருக்கிறார். இந்த தூர்வாசர் கோயில் பழசாக அங்கே இருக்க வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பக்தர்களை சாமியார்களை கேட்டிருக்கார். அந்த தூர்வாசர் ஆலயம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இருக்குது. அந்த மலை பேரே வந்து தூர்வாசர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலை அடிவாரத்தில் தூர்வாசருக்காகவே கோயில் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் வந்து 77 ராயக்கோட்டைக்கு வந்தார். வந்தோடனே மலைக்கு போயிருக்கார். மலை குகையில் ஒரு ஆசிரமம் அமைச்சு ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்ருக்கார். அப்புறமா இவர் யார் என்னென்னு அங்கே கேட்டிருக்கார். யாரும் இல்லைங்க, ஒரு ஹோமியோ டாக்டர் படித்தவர், அவர் ஆஞ்சநேயலு அப்படின்ட்டு அவர் கீழே இருக்கார். இப்போ தவம் வந்து ஒரு 5-6 வருஷம் இங்கே இருந்தார். அப்புறம் அங்கே கிளம்பி போயிட்டார், வீட்டுக்கு கீழே இருக்கார். அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த ஆஞ்சநேயர் சுவாமி வீட்டுக்கு வந்தார். வந்தவுடனே அவர் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்திருந்தார். அதனால் ஒன்றும் அவரோட பேச முடியல. கிருஷ்ணகிரி சாலையில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் முதல்ல தங்கினார். மண்டபத்துக்கு அருகே சிறிய குன்று போன்ற பகுதியில் திருப்பதி கோவில் என்று அழைக்கப்படும் ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் பலரும் தற்போது வந்து செல்கிறார்கள். ஆனால் சடகோபானந்த சுவாமிகள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் தவம் இயற்றினார் என்றும், அப்போது வெறும் பாறை பகுதியாக மட்டுமே இந்த இடம் இருந்தது என்றும் சொல்கிறார்கள். இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் எதிர்புறத்தில் துர்வாசர் மலை தெளிவாக தெரிகிறது. இப்போது கருவறை இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு துர்வாசர் மலையை நோக்கி சடகோபானந்தர் வழிபடுவார் என்று சொல்கிறார்கள். அதே போல இந்த இடத்தில் அமர்ந்து தம்பூரா வாசித்து பாடல்களை பாடுவார் என்கின்ற தகவலும் கிடைக்கிறது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொஞ்சம் மேலே கரடு இருக்கும், கல் குண்டெல்லாம் இருக்கும். அப்போ அவர்கிட்ட எப்பவுமே சதா தம்பூரா இருக்கும். அந்த தம்பூராவை வச்சுக்கிட்டு அந்த கோயிலுடைய அந்த இப்போ கர்ப்ப கோயில் கட்டியிருக்கிறாங்க, திருப்பதி கோயில். அந்த திருப்பதி கோயில் அப்போ இல்லை, அங்கே கல், அந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டு தம்பூராவை பிடிச்சிக்கிட்டு தூக்கிய திருவடி துணையன நம்பினேன் துரிய நடராசனே
அப்படின்னு அருமையாக பாடுவார். நல்லா டோன். அதுபோல் அதெல்லாம் கேட்போம் நாங்கள். அந்த இடம் தான் இன்றைக்கி மூல கிரகமாக திருப்பதி கோயிலாக எழுந்தருளியிருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு பாறையாக இருந்து பெரிய பாறை. இந்த பெரிய பாறை மேலே சடகோபானந்த சுவாமிகள் வந்து முத முதல்ல தம்புரம் வாசித்து பஜனை பண்ணுவார், பாட்டு பாடுவார், சாமியை தூர்வாசரை நினச்சி தியானம் பண்ணுவார். தியானம் பண்ண இடம் தான் இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய கோயிலாக, சின்ன திருப்பதி கோயிலான்று இங்கே ஆலயம் உருவாகியிருக்கு. இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல திருமணம் செஞ்சுட்டு போகிறாங்க, கீழே அன்னதானம் செய்கிறாங்க, அவங்களோட வேண்டுதலெல்லாம் நிறைவேறுது. இந்த சடகோபானந்த சுவாமிகள் முத முதல்ல இந்த இடத்துல தான் வந்து கீழே இந்த கருவறைக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறையில் தான் முத முதல்ல வந்து தியானம் செஞ்சார். அப்புறம்தான் தூர்வாச மலையை நோக்கி தூர்வாசரை நினைச்சு இங்கே தவம் செஞ்சிருந்தார். இயற்கையான சூழலில் வழிபாட்டுக்குரிய இடமாக அந்த இடம் தற்போது மாறி இருக்கிறது. இதற்கு அருகில் இருக்கும் குகைப்பகுதி பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. அதை பற்றி இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் சடகோபானந்த சுவாமிகள் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் ஒரு குகைப்பகுதி இருக்கிறது. சுற்றிலும் நீர்நிலைகள் மற்றும் மலை உள்ளிட்ட இயற்கை சூழல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த குகைப்பகுதி எப்பொழுதும் சடகோபானந்தரால் பயன்படுத்தப்பட்டது என்பது பற்றியும், பிறகு இது புதுப்பிக்கப்பட்டு ஆசிரமமாக மாற்றப்பட்டது பற்றியும் முகப்பில் எழுதப்பட்டிருந்தது. விநாயகர் கோயிலுக்கு மாறினார். அங்கே உட்காந்துருக்கும் போது அவருக்கு என்ன ஞாபகம் வந்ததோ தெரியல, அந்த மலை குன்று அடிவாரத்துக்கு அப்படியே போயிருக்கார். அப்படி போயிருக்கும்போது இங்கே ஒரு பெரிய பாறை தென்பட்டிருக்குது. இந்த பாறையில் ஏன் நாம் ஒரு குகை மாறி நோண்டி தவம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய சீடர்கள், இந்த வாசியோகம் கற்றுக் கொடுத்தாங்க பாங்க, அந்த சீடர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு, அப்போ எனக்கு ஒரு தவம் செய்வதற்கு ஒரு அறை தேவை, இந்த குகை நல்லாயிருக்கு, இந்த பாறை நல்லாயிருக்கு, அந்த பாறை கீழே ஒரு குகை அமைச்சு அங்கே நாம் தவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 86 அந்த பாறையை நோண்டி அதில் குகை அமைச்சு அதில் தவம் இருக்க ஆரம்பித்தார். அந்த தவம் இருக்க ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டார். எனக்கு எதுக்குப்பா காசு, நான் தவம் செய்ய எனக்கு இந்த ஆக்சிஜனே, எனக்கு இந்த வாசியோகத்தில் வரக்கூடிய பிராணசக்தியே போதுமானது, இந்த பிண்டத்துக்காக தான் காசு தேவை, அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவார். குகைக்கு உள்ளே செல்வதற்கு சிறிய நுழைவாயில் இருந்தது. அந்த நுழைவாயில் வழியாக சென்றால் வலதுபுறம் ஒரு சிறிய அறையும் இடதுபுறம் ஒரு அறை போன்ற பகுதியும் தென்படுகின்றன. இப்போதும் இந்த இடத்தில் விளக்கு ஏற்றி தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சடகோபானந்தர் இந்த இடத்தில் இருந்தபடிதான் தன்னை நாடி வருபவர்களுக்கு மூலிகை மருந்துகளை கொடுத்து அவர்களது நோய்களை குணப்படுத்தினார் என்கின்ற தகவலை சிலர் கூறுகிறார்கள். சடகோபானந்த குருசாமி அவர்கள் பாதரசம் மணி செஞ்சு கையில் உருட்டியாக செஞ்சு மணியாக செஞ்சு லிங்கமாக செஞ்சு அதை சில மருந்துகளால் யூஸ் பண்ணுவார். அப்புறம் வந்து சித்த வைத்தியம் செய்வார், செஞ்சு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் மருந்தாக கொடுப்பார். அப்புறம் வந்து மந்திரம் போடுவார், மந்திரம் போட்டால் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்புறம் நாங்கள்லாம் வந்து மார்கழி மாதம் பஜனை செய்வோம், பஜனையில் வந்து இந்த மாதிரி பாடணும் அந்த மாதிரி பாடணும் அப்படின்னு நல்லா அற்புதமாக பாடல்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. 1984 வந்து நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ மேரேஜ் ஆகும்போது ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு இவர்கிட்ட வர்றேன். நினைப்பேன் அவர் வார்த்தை எது சொன்னாலும் பழிக்கும், இப்படி தான் வார்த்தை சொன்னார் அது கண்டிப்பாக பழிக்கும். அதுக்கு பின்னாடி அவர் வைத்திய முறை செய்வார். வைத்திய முறையன்னா இந்த சாம்ராணி தலை இருக்கும், அதை எடுத்து அவரை புழிஞ்சி விட்டாரனவே அந்த புண்ணு ஆறிடும். அவ்வளோ ஃபவர் அவர்கிட்ட.
அதில் அவர் எடுத்து விட்டா, நாம்பெல்லாம் எடுத்து விட்டா அந்த சாமராணி புரோகத்தில் போதும் இல்லையா, அவர் மந்திரத்தை சேர்த்து அவர் சொல்வார். அப்போ புழிஞ்சு விட்டாலே அந்த சாமராணி தலை சும்மா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அதை எடுத்து அவர் அதை ஒரு மந்திரத்தில் சொல்வார், வா அதை மட்டும் சொல்ல மாட்டார், மந்திரத்தை சேர்த்து அந்த புழிஞ்சு விட்டாலும் அந்த புண்ணு விட்டு அப்படியே ஆறிடும். அதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 4-5 தலை வச்சுருக்கார் அவர். அந்த தலையில் மந்திரத்தோட சேர்த்து செய்ய சொன்னாருன்னா அது சக்ஸஸ் ஆகிடும். எந்த புண்ணாலும் இங்கே கரவாட்டம் பயில், தூர்வாசம், குட்டூர், இந்த ராயகோட்டை தூர்வாசம் மலை சுற்றும் இப்போ 18 வில்லேஜ் இருக்குது. அவர்கிட்ட வந்து ஏதாவது இந்த மாதிரி இருக்குது சாமி, எனக்கு ஏதோ பாரு அடிபட்டுக்குது, இந்த கடி வந்துட்டுக்குது, இதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு காட்டினா உடனே ஒரு தலை எடுப்பார். எடுத்து மந்திரத்தோடு சேர்த்து சொல்கிறதுனால அந்த பவர் இருக்குது, வந்து எல்லாருக்குமே நல்லாயிடும். மூலிகை மருந்துகளை கொடுப்பதற்கு அவர் யாரிடமும் எந்தவித காணிக்கையையும் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டது. தன் தேவைக்கு என்று எதையும் இவர் இறுதி வரை அதிகமாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் சடகோபானந்த சுவாமிகள் செய்த வாசி யோகம் பற்றியும் அவரது இறுதி காலகட்டம் பற்றியும் பல்வேறு தகவல்கள் கூறப்பட்டன. அவற்றையெல்லாம் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் சடகோபானந்த சுவாமிகள் தவம் இயற்றி வாழ்ந்து வந்த குகை உள்ளிட்ட பகுதிகள் பற்றிய தகவல்கள் வியக்க வைக்கின்றன. இந்த இடத்தில் அவர் இருந்தபோது வாசி யோகம் என்கின்ற ஒருவித யோகத்தை பக்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. மூச்சை உள்ளுக்குள் இழுத்து வெளியிடும் போது அந்த காற்று மூக்கை தாண்டி வெளியே வராமல் இருப்பது போன்ற நிலையை தான் அவர் கற்றுக் கொடுத்தார் என்று அவரோடு இருந்த திரு ரத்னகுமார் அவர்கள் கூறுகிறார். வாசி யோகம் அப்படின்னு காற்றை வந்து உள்ளுக்குள்ளறையே லயம் பண்ணுறது தான் வாசி யோகம். அவர் எப்படி கற்றுக் கொடுத்துருக்காருன்னா, அதை கண்ணை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளறையே காற்றை லயம் பண்ணணும். இந்த மாதிரி காற்றை உள்ளுக்குள்ளறையே லயம் பண்ணுறது தான் வாசியோகம். நீங்கள் நான் வாசியோகம் பண்ணும்போது இந்த நாசித்வாரத்தில் வெயில் விரல் வச்சு பாருங்கள், காற்று வெளியே வராது, உள்ளுக்குள்ளறையே லயமாகும். இவர் வாசியோகம் போன்றவற்றை கற்றுக் கொடுப்பதற்கு கூட யாரிடமும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு காற்றை விற்கக்கூடாது என்கின்ற தத்துவ கருத்தை அவர் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. சுவாமி சடகோபார் வந்துங்க ராயக்கோட்டையை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாசியோகம் கற்றுக் கொடுப்பார். வாசியோகம் கற்றுக் கொடுத்து எல்லோரையுமே தன்னுடைய சீடராக்கியிருக்கார். ஆனால் வாசியோகம் கற்றுக் கொடுத்தும்போது, சாமி என்ன சாமி நீங்கள் ஏதாவது தட்சணை வாங்கிக்கலாமே அப்படின்னா, யோ அரிசி பருப்பு தண்ணி இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் காற்றை காசு கொடுத்து வாங்க முடியுமா? அது வாங்க முடியாது. அப்போ நான் காற்றை வச்சு தான் வாசியோகம் சொல்லித்தர்றோம். காற்றை வியாபாரமாக்கலாமா, காற்றை காசாக்கலாமா? அது பாவம், அதனால் இலவசமாக தான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு மகான். ஆனால் எல்லாருக்குமே இலவசமாக, சாமி இப்படி இருக்கும்போது சாப்பாட்டுக்கு என்ன சாமி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு இறந்துண்ணேன், எனக்கு காசு கீசெல்லாம் தேவையில்லை, எனக்கு நிறைய அன்பர்கள் சாப்பாடு தருவாங்க, அதே நேரத்தில் இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணாவே போதுமானது, எனக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடச்சிடும், இந்த பிண்டத்துக்கு தேவைன்னா சாப்பாடு, அந்த சாப்பாடு யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, இந்த இறந்துண்ணிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு சதா வாசி யோகத்திலேயே இருப்பார். சடகோபானந்த சுவாமிகளுக்கு இறுதி காலத்தில் ராஜ பிளவு என்கின்ற ஒருவித நோய் முதுகு பகுதியில் வந்தது என்றும், இதனால் இந்த இடத்தில் இருந்து இடம் பெயர்ந்து திரு ரத்னகுமார் அவர்களின் வீட்டிற்கு சென்றார் என்றும் கூறுகிறார்கள். ஒரு 92 அவருக்கு ராஜப்பிளவு வந்துருச்சு. ராஜப்பிளவு வந்தோடனே அப்படி இப்படி புத்து புத்தாக முதல கட்டிகிட்டே இருக்கும், சீவு வந்துட்டே இருக்கும். அப்புறமேல்ட்டு அவரால் அங்கே இருக்க முடியலன்ட்டு எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவருக்கு தேவையான மருத்துவ சேவையெல்லாம் நானே எங்கள் வீட்டிலலாம் பண்ணோம், நல்லாச்சு. அவருக்கு வந்து முதுகில் வந்து ராஜநோயின்னு ஒன்று வந்துருச்சு. அவருக்கு ராஜநோய் வந்தவுடனே என்ன பண்ணாங்க, அவர் வந்து இங்கே அவரால் ஆசிரமத்தில் இருக்க முடியல, முடியாதனால என்ன பண்ணாங்க, நேராக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ராயக்கோட்டையில் உள்ளே வந்து எங்கள் கீழே ஒசூர் ரோட்டில் வீடு இருக்குது, அந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு வந்து அங்கேயே வீட்டிலே இருந்து பாலக்கோட்லேருந்து டாக்டர் அவர் வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பார்ப்பார். டெய்லி அவர் அங்கேருந்து வந்து இவருக்கு வைத்தியம் பார்ப்பார். முதுகில் அப்படியே பின்னாடி பெருசாக புண்ணு, ஒரு இந்த கை அளவுக்கு இந்த கை அளவுக்கு புண்ணு இருக்கும் பின்னாடி, அந்த புண்ணுலேருந்து சீவு வடியும்.
அந்தளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. இது எப்படி சாமி இது உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு அவர்கிட்டயே கேட்டப்போ, இது வந்து அதாவது தியானம் செஞ்சு ஒரு ஒரு அளவுக்கு மேலே அந்த உஷ்ணம் உடம்புல இதாகிடுச்சுன்னா அந்த பின்னாடி அந்த ராஜநோய் மாதிரி இதாகும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி, அதுக்கப்புறம் பாலக்கோட்லேருந்து அவர் டாக்டர் அவர் வச்சு டெய்லி அவர் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்து அவருக்கு வந்து அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு அனஸ்தியாக போடாமல் அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டார். அதாவது இந்த மைக் இன்ஜெக்ஷன் போடாமல் அவர் வந்து அப்படியே வந்து நேரடியாக வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த புண்ணை வந்து குணப்படுத்திட்டாங்க. அப்போது மயக்க மருந்து கொடுக்காமலேயே முதுகில் இருந்த கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அவர் அகற்றி கொண்டார் என்றும், இது மருத்துவர்களையே வியக்க வைத்தது என்றும் கூறுகிறார்கள். சடகோபானந்த சாமி வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு தவப்பனார் மாதிரி என்னோட வந்து இருப்பார். எப்போவுமே கஷ்டம் சுகத்தில் எல்லாத்துலேயுமே. அப்போ வந்து அவர் எங்கள் வீட்டில் ஒரு ராஜப்பிள்ளை வந்தப்போ அவருக்கு வந்து 6 மாதமாக எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அவருக்கு 6 மாதமாக நாங்கள் இங்கே சேவை செஞ்சோம். நல்லா அவர் அந்த ராஜப்பிள்ளை வந்து அந்த இது கட்டி எடுக்கும்போது அனிசிசியாக கொடுக்காமையே அவர் எடுத்துக்கிட்டார், அப்படியே எடுத்துக்கிட்டார். அப்போ பார்க்கும்போது அந்த டாக்டரே அதிசயப்பட்டார். இறுதியாக தன்னை திருவண்ணாமலை பகுதிக்கு அழைத்துச் சென்று விடுமாறு சடகோபானந்த சுவாமிகள் கேட்டுக்கொண்டதாகவும், அப்போது இன்னும் 2 மாதத்தில் தான் இறந்து விடுவேன் என்று கூறியதாகவும், அப்படி இறந்தால் தனது ஆத்மா இந்த பகுதியில் தான் சுற்றி கொண்டிருக்கும் என்றும் சொன்னதாக திரு ரத்னகுமார் அவர்கள் கூறுகிறார். பசங்க இருக்காங்க, நாம தெரியப்படுத்தலன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பக்கத்துக்கு ஒரு கடிதம் மூலியமாக தெரியப்படுத்தணும். உடனே பசங்க வந்தாங்க, ஏப்பா இங்கிருந்துட்டு எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணுறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே இவர் நான் வர்றேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து போனார். புறப்படுறதுக்காக, குமார் நீ கொண்டு போய் திருவண்ணாமலையில் நான் விட்டுடுங்க, திருவண்ணாமலையில் நான் புறப்பட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க சாமி, உங்கள் சித்த எப்படி இருக்கோ அப்படி செய்கிறேன்னு. கடைசியாக அவரை திருவண்ணாமலையில் திருநீர் அண்ணாமலை கோயில்கிட்ட கொண்டு போய் விட்டேன். குமார் யாகாவராயினும் நாகாக்க குமார் அப்படின்னு சொல்லுவார். அத்துப்படி திருக்குறள் அத்துப்படி கம்பராமாயணம் அத்துப்படி நான் போனாலும் கரெக்டாக 2 மாதம்தான் இருப்பேன், என்னுடைய ஆத்மா ஊரில் பிரிஞ்சிடும், ஆனால் அந்த உடல் தான் அங்கே இருக்கும், பூராமே இந்த ஆசிரமத்தில் தான் என்னுடைய ஆத்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது போலதே இதுவும் ஒரு சக்தி, அந்த ஆத்மா அங்கே குகையில் வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கு. அதுதாங்க அவர்கிட்ட இருந்த ஒரு மாபெரும் சக்தி. அவர் வந்து இங்கே இந்த ஆசிரமத்துக்குள்ளே வரும்போதே அது ஒரு விதமான வாடை வரும், அவர்கிட்ட ஒரு மாதிரி வாடை இருந்துச்சு. அது வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவர் சடகோபானந்த சுவாமி இருக்கும்போது அந்த மனிதனுடைய வாடை வந்து ஒரு மனிதனுடைய வாடை ஒரு மாதிரி மாறும். இவர் அங்கே உள்ளே வரும்போது அவருடைய வாடை வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தால் இதை வந்து இது பண்ணணும்னு உட்காந்தார். அதுக்கப்புறம் கனக சுப்பிரத்தனம் அப்படின்றவர் அவரும் வந்து பார்த்துருக்குறாரு, அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு அந்த அதாவது நிறைய பேருக்கு தன்னை அறியாமலேயே நிறைய பேர் இங்கே வருவாங்க, இவரை பார்க்கணும் சடகோபானந்த சுவாமி பார்க்கணும் செய்யணும் அப்படின்னும் போது அது உள்ளே வரும்போது அந்த ஒரு மாதிரியான ஒரு மனம் வருமா, அது இந்த சித்தர்களுடைய உடம்பு அந்த கிராஸான ஒரு மாதிரி மனம் வர மாதிரி இவர் இங்கே இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு மனம் வருமா. வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு முன்னே வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஸ்மெல்லே இருக்காது, சுத்தமாகவே ஸ்மெல் இருக்காது. அந்த ஒரு ஒரு 4-5 வினாடி தான் அது அப்படி வந்து போகிற மாதிரி அது காட்டிட்டு போகுமா. அது இந்த குகைப்பகுதியில் சடகோபானந்தர் தனது மனைவியோடு வசித்து வந்ததாகவும், அவர் இறந்த பிறகு அவரது மனைவி இந்த இடத்திலேயே வாழ்வதற்கு ஆசைப்பட்டதாகவும், அதற்கு ஊர் மக்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. நிறைய பேர் இங்கே வர்றாங்க, வந்து இங்கே இருந்து சடகோபானந்த சுவாமியை நினச்சி தியானம் பண்ணிட்டு போகிறாங்க. போனவங்களுக்கு நல்லதும் நடந்திருக்குது. அதே மாதிரி இங்கே தருமபுரியிலேருந்தும் வராங்க, நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ அது பராமரிச்சுட்டு இருக்கிறது இப்போ எங்கள் அப்பா பராமரிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த அம்மாவும் அங்கேயே போயிட்டாங்க. அந்த அம்மா இவர் இங்கே இறந்த பின்னாடி அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த அம்மா இங்கே வந்தாங்க. வந்து நான் என்னுடைய கணவர் இருந்தார், நான் அவர் கூடவே அவருடைய நினைவாகவே நான் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேனே, இல்லைம்மா ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் மட்டும் தனியாக இங்கே வாழ முடியாது, வேண்டாம் எங்கனாலையும் வந்து உங்களை பாதுகாத்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் அங்கேயே ஊருக்கே போயிடுங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அவங்க இங்கேருந்து இங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் அங்கேயே ஊரில் விட்டு வந்துட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே திரும்ப இங்கேருந்து ஊர்லேருந்து 4-5 பேர் போய் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இந்த பகுதியில் பாபு என்கின்ற ஒருவர் சுற்றி வருகிறார். மேலோட்டமாக பார்த்தால் ஒரு மன நோயாளி போல தோன்றினாலும் இவருக்கும் பல்வேறு சக்திகள் இருப்பதாக சடகோபானந்த சுவாமிகளே கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சாமி சடகோபானந்தருக்கு வந்து சொன்னேன், சாமி இந்த ஒரு சின்ன பையன் சாமி ரொம்ப செவப்பாக அந்த குப்பை மேட்டில் உட்காந்துருக்கான்,
நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாமின்னு கூப்பிட்டேன். சரிப்பா குமார் போகலாம் அப்படின்னு சொல்லி என்னோட வந்தார். வந்த உடனே பார்த்தார், பார்த்த உடனே இவருக்கு அப்போ வந்து 65 வயசு இருக்கும், அப்போ பாபுஜிக்கு வந்து ஒரு 18 வயசு 20 வயசு தான் இருக்கும். அவரை பார்த்துட்டு பார்த்த உடனே குமார் கையெடுத்து வணங்கணும் குமார், இவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அந்த பாவம் வந்து உங்களை யாரையும் விடாத பார்த்துக்கோ, இவர் ஒரு அவதூதர், நான் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த ஊரை விட்டு எங்குமே போக மாட்டார், அவர் கடைசி காலத்தில் இங்கே தான் சமாதி ஆகிறார், இது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படி அவர் சமாதி ஆகும்போது என்னுடைய குகாசிரமத்து பக்கத்தில் நீங்கள் அவரை சமாதி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த பாபு சுவாமிகள் யார், இவர் ஏன் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் பிறிது ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம்.